என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். நிறைய பேருக்கு எம்எல்ஏனா என்னன்னு தெரியும், எம்எல்சினா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ எம்எல்சினா என்ன, தமிழ்நாட்டில் ஒரு மேலவை உருவாக போகுது, அது எப்படி உருவாக போகுது, அதற்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் வந்து எடுத்திருக்காங்க, அதற்கு முன்னோட்டமாக இந்த வீடியோ பதிவு. நிறைய பேருக்கு பட்டதாரிகள் இதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் டிகிரி முடித்தவங்க, அதே போல் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, அதே போல் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆசிரியர்களாக இருக்கிறவங்க, வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க, பொறியாளராக இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருக்கிறவங்க, இது அத்தனை பேருக்குமே இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம எம்எல்சி பதவிக்கு முக்கியமாக ஓட்டு போடக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது, அது என்ன தகுதி இருக்குது, அது எப்படி வந்து நம்ம எம்எல்சி உருவாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் ரெண்டு விதமான அவைகள் இருக்கலாம். ஒரு மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒன்றும், மாநில சட்ட மேலவை ஒன்றும் இருக்கலாம் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாவில் 5 மாநிலங்களில் மட்டும்தான் சட்ட மேலவைன்னு ஒன்று இருக்குது. கர்நாடகாவில், நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலமான கர்நாடகாவில் 2 அவைகள் இருக்கிறது, ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று சட்ட மேலவை. விதான் சபான்னு சொல்லுவாங்க, ஒன்று விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அவைகளை தான் வந்து நான் இப்போ பேச போகிறேன். தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஏற்கனவே இருந்தது. 1985 MGR சட்டமன்றத்தில் வந்து ஒரு முக்கியமான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி எம்எல்சிங்கிற பதவியே இனிமேல் கலைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி அதை ஜனாதிபதிக்கு போய் அதை உத்தரவு கொடுத்து 1986 அதை கலைச்சிட்டாங்க. ஸோ அறிஞர் அண்ணா உள்பட, மாப்போ சிவஞானம் உள்பட நிறைய பேர் வந்து அந்த அவையை அலங்கரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சட்ட மேலவைன்னு ஒன்று இருந்திருக்கு. நிறைய சமுதாய மாணவர்களுக்கு, இப்போ இருக்கக்கூடிய சந்ததி இருக்குது, அந்த மாதிரி ஒன்று இருந்ததே தெரியாது. ஏன்னா அது நான் சொல்லக்கூடியது வந்து 36 முன்னாடி நடந்த விஷயம். ஸோ அதனால் இந்த எம்எல்சி அப்படிங்கிற அந்த பதவி ஒரு முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது. அண்ணா அதை பற்றி சொல்கிறாரு, ஒரு கப்பில் டீ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கப்பில் இருக்க டீ வந்து சூடாக இருக்கும், ஆனால் கப்பிலேருந்து சாசரில் ஊற்றி சாசரை சுடாமல் குடிக்கிறதுக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோமோ அது மாதிரி தான் சட்டமன்றம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் சட்டமலை மேலவையில் அந்த விஷயம் வரும்போது அது வந்து ஒரு சுவையான விஷயமாக அது மாறிடும், அது தேவைப்படக்கூடிய தகவலை வந்து அது கொடுக்கும் அப்படிம்பாங்க. சட்ட மேலவை அப்படிங்கிறது வந்து 1/3 வந்து சட்டமேலவை உறுப்பினர்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அதில் 1/3 அப்படின்னா 78 சட்ட மேலவை உறுப்பினர்களை கொடுக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 60 சட்ட மேலவை உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. இந்த முன்மொழிவின் காரணமாக சட்ட மேலவை உறுப்பினர்கள் 78 பேரை உருவாக்குறதுக்கான ஒரு ரெசல்யூஷனை இப்போ சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ராஜ்யசபாவுக்கும் மேல்சபைக்கும் போய், அதே போல் அவங்க ஜனாதிபதியினுடைய கையெழுத்துக்கு போய், கையெழுத்து ஆன உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் சட்டமேலை வருவது உறுதி. சட்ட மேலவை அப்படின்னு சொல்வது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லக்கூடியது. நம்ம எம்எல்ஏன்னு எப்படி போட போகிறோமோ அதே மாதிரி எம்எல்சின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. இதை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 6 விதமாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 78 சீட்டையும் அப்படியே செலக்ட் பண்ண மாட்டாங்க, 78 சீட்டை வெவ்வேறு விதமாக செலக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படிங்கிற ஒரு இன்டெப்த் இன் வீடியோவை நான் தனியாக போடுறேன். ஒரு மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன். எம்எல்ஏக்கள் ஒரு குறிப்பிட்ட பங்கை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எம்எல்ஏஸ் இருக்காங்களா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சட்டமேலவை உறுப்பினர்களில் ஒரு குறிப்பிட்ட பங்கு உருவாக்குவாங்க. அதே போல் முனிசிபாலிட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து சொல்கிறாங்களே, அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து தேர்ந்தெடுத்து எம்எல்சி ஆகுவாங்க. அதே போல் ஆசிரியர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள், அதே மாதிரி மேற்படிப்பு படித்த பட்டதாரி ஆசிரியர்கள்னு சொல்லப்போறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்ந்து தனித்தனி சீட்டுகளை அதை வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பட்டதாரிகளுக்குன்னு சில கோட்டா கொடுக்குறாங்க, அதுவும் கூட எம்எல்சியில் உண்டு. அதாவது டிகிரியில் நீங்கள் 3 முன்னாடி நீங்கள் டிகிரி படித்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிங் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஓட்டிங்க்கான ஒரு தனி விண்ணப்பம் இருக்குது, அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு பண்ணி உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டோட இணைச்சி எந்த நோடல் ஆஃபீஸர் இருக்காங்களோ அவங்ககிட்ட அதை கொடுக்கணும். அதை வந்து இன்னும் ஆரம்பிக்கலை, ஆரம்பிக்கும் போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது இல்லாமல் கவர்னர் வந்து 1/6 பங்கு வந்து எம்எல்சியை நியமிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் சான்றோர்களுடைய அவைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எம்எல்சி அவை வந்து தமிழகத்தில் உருவாக இருக்குது. ஸோ 2022-23 இதற்கான நடைமுறைக்கான சாத்தியக்கூறுகள் வரப்போகுது. அதனால் முதல் வீடியோவாக நான் இதை விட போகிறேன். ஸோ அதனால் எம்எல்சி அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான ஒரு தனி தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிவிட்டு, அதே போல் எம்எல்சி பதவி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்கு அளிக்க போகிறீங்க. அந்த எம்எல்சி தேர்தலில் நான் கூட நிற்கலாம், நீங்கள் கூட நிற்கலாம், யார் வேணாலும் நிற்கலாம். ஸோ அதற்கான வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக உங்களோடு நான் தொடர்பு கொண்டு நிச்சயமாக பேசுவேன். ஸோ அதனால் தயாராக இருங்க எம்எல்சி பதவிக்கு, நீங்களும் நானும்.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.